ஹாய் வணக்கம், நீங்க விஸ்வேஷ். நான் தான் வந்து தமிழ் பார்த்து வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. எஸ், எனக்கு வந்து டிஜி விஷனாவில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. நேற்று போய் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மிஷனுக்கு நடந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய தப்பு நடந்துச்சு பேசுறது. ஸோ அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஸோ நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். நம்ம வந்து ஃப்ரம் ஸ்கிராப்லேருந்து போகலாம். ஓகே. ஸோ எனக்கு வந்து சிக்ஸ்த்து ஒரு 7 மணிக்கு வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதாவது வந்து அடுத்த நாள் வந்து உங்கள் என்னோட ஆனுவல் ஃபீஸ் சொல்லிட்டாங்க. இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆனுவல் ஃபீயை சொல்லிவிட்டு இந்த ஆனுவல் ஃபீயில் 40% வந்து நீங்கள் டிடி கொண்டு வாங்க, காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அதே மாதிரி சிக்ஸ்த்துனா 7th வர சொன்னாங்க. 7th 1:30 PM வர சொன்னாங்க, அவங்க இடம்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எப்பயும் போல 1:30 போனோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஃபீஸ் கட்டுற மாதிரி ஐடியா இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாங்கும் போது அம்மா சொன்னாங்க, எனக்கு அது கரெக்டாக தான் பட்டுச்சு, நம்ம வேறு காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பண்ணலாம் அப்படின்னு அந்த தாட்டோட தான் போனோம். பட் உள்ளே போனோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1:30 வர சொன்னாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேட் வழியாக வர சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. நம்மள மாதிரியே வந்து பேட்ச் பேட்சாக செக்ரிகேட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த கொரோனா டைமில் முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை கம்மியாகவே தான் இது பண்ணாங்க. உள்ளே போகிறதுக்கே வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் தான் வந்து ப்ரூஃப் மாதிரி இருக்கிற மாதிரி மெசேஜ் வந்துருக்கு. நான் உள்ளே விடுறேன்னு சொன்னால் தான் அந்த மெசேஜை காமிச்சு தான் உள்ளே விடுறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே விட்டோன்னா வந்து லைக் கொரோனா படி பார்க்கும் ப்ரிகாஷன்ஸ் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வாலண்டியர்லாம் வந்து நிறையா இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காலேஜும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இப்படி பண்ணாங்க. அண்ட் சானிடைசிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. கொரோனாக்கு தேவை கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு 6 ரூம் கிட்டே இருந்துச்சு. அந்த 6 ரூமில் உங்களுக்கு வந்து ஒரு ரூம் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜ் அந்த ரூம் நம்பரும் உங்களுக்கு வந்துடும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அங்கே போயிட்டு இந்த ரூம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரூமுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போனோம். நான் வந்து பிகாம் சிஎஸ் வந்து அவனுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க, கிடச்சிருந்துச்சு. பட் எனக்கு பிகாம் ஜென்ரல் வேணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபீ கட்ட வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி போனோம். அங்கே அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறமே வந்து அவங்கள்ட்ட பேசணும், இதுமாதிரி சார் பிகாம் சிஎஸ் கிடச்சிருக்கு எனக்கு, பட் இவன் பிகாம் ஜென்ரல் வந்து வேணும்னு கேட்குறான். அதே மாதிரி எனக்கு மார்னிங் பேட்ச் தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதை பற்றியும் சொன்னோம், அந்த மார்னிங் பேட்ச் தான் வரணும், ஈவினிங் வேணும் அங்கே போய் சொன்னோம். அவங்க வந்து 1 ரூமை போய் பார்க்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் பேசுங்க சார், ஃபீ வேறு அப்புறமா கட்டுறேங்கிறீங்க, நீங்கள் அங்கே போய் பேசுங்க அப்படின்னோடனே. ஸோ அங்கே போய் கேட்கும் என்ன சொன்னாங்கன்னா, சார் சீட் கிடச்சிருக்கு, நல்ல விஷயம், இப்போயே ஃபீயை பே பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க சீட்டை. உங்களுக்கு பிகாம் ஜென்ரல் நீங்கள் ஆசைப்படுறது கிடச்சிருச்சு அப்படின்னா மார்க் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிக்கிட்டே வரும் போக போக, அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த ஃபீ அப்படியே அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வேணா அப்போ நாங்கள் வந்து காசு கட்டுற ஐடியாலே நம்ம போகல நாங்கள். ஸோ வந்து கொஞ்சம் பேசியிருந்தோம் சார், 1 நாளாச்சு டைம் கொடுங்க, நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் அப்படியே கேட்க முடியல, இல்லை சார் இன்றைக்கி தான் கட்டணுங்கிறது ஃபைனலாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபீ நீங்கள் வந்து அப்புறமா கட்டலான்னு சொல்லி போனீங்கன்னா அதை மட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப ரெடியாகவே போங்க. அதே டைம் வந்து மெசேஜ் வந்து அடுத்த நாளே கூப்பிடுறாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் வாங்க ஃபீஸ் கட்டணும்னு, கொஞ்சம் எல்லாம் ரெடியாக பக்காவாக வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓகே சரி கட்டிடுவோம் ஒரு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அவங்க வந்து டிடி வந்து கேட்குறாங்க, டிடி ப்ரிஃபர் பண்ணி இல்லை வந்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எனக்கு தோணுச்சு, ஐயோ இதுக்காக வந்து பேங்க்கு போய் அங்கே வாங்கி வரணுமா நினைக்கும் போது தான் நல்ல விஷயம் டிஜி விஷயம் இருந்துச்சுன்னா வந்து பேங்க் வந்து உள்ளே இருக்குது, கரூர் வைசிய பேங்க் வந்து அவங்க கேம்பஸ்க்குள்ளேயே வர வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களே வந்து கைட் பண்ணாங்க இங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி. அது கேம்பஸ்க்குள்ளே போய் அந்த பேங்க்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சிச்சு. டிடி ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம், பட் ஸ்டில் எனக்கு அவங்க ஒரு சீனியர் அண்ணா இருந்தாங்க, அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தம்பி இப்படி பண்ணுப்பேன் அப்படி பண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம். ஸோ அவங்க சீனியர்ஸ் எல்லாமே நல்லா பேசின மாதிரி இருந்துச்சு அந்த காலேஜில். அண்ட் வந்து அந்த டிடி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை போய் கொடுத்தோன்னே வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் டிடி வாங்குறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் அலாட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே போனோன்னே அவங்க வந்து ஐ மீன் ஒரு ஷீட் கொடுத்து இல்லைக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அதே டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மெசேஜ்லையும் வந்துடுது. 6th மெசேஜ் வந்து சொன்னா அதுலேயே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த டைம் இங்கே வாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இத்தனை காப்பி கொண்டு வாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் கொண்டு வாங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு போனோம். போனோன்னே எல்லாம் கேட்டாங்க, டக் டக்குன்னு எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. பட் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் தான் மெயினே, நீங்களும் பார்த்துக்கோங்க. 12th மார்க் ஷீட்டு 12th மைக்ரன்ட் சர்டிஃபிகேட் இது ரெண்டும் வந்து மேண்டேட் கேட்கறது தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா 12th மார்க் ஷீட் வந்து இந்த வெப்சைட்டில் இருந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து டிஜி லாக்கரில் இருந்திருக்கு, அவன் எடுக்கவே மறந்துருக்கேன். அது வந்து அதில் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்கூலில் கொடுத்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் இதுன்னு நினச்சேன். நம்ம ஸ்கூலில் கொடுத்தது 10th மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்.
இது வந்து எல்லா காலேஜும் இப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மைனஸ் சர்டிஃபிகேட். ஸோ அதனால் வந்து இல்லைப்பா இது ரெண்டும் இங்கே எடுக்க மாட்டாங்க, நீ டிஜிலாக்கர் வந்து டவுன்லோட் பண்ணால் தான் அதில் அப்ரூவ்டு இருக்கும், உன்னோட ஃபோட்டோ அதில் இருக்கும், நாங்கள் அதை தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதில் வந்து அதை அப்ரூவ் பண்ணது வந்து டிஜிலாக்கர் வந்து ஆஸ் யூஷுவல் நான் போனதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகிறதுனால அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிடுறாங்க, எல்லா காலேஜுமே நடக்கும். ஸோ அதனால் இந்த 12th மார்க் ஷீட் 12th மைண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நான் சிபிஎஸ்சினால மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, ஸ்டேட் போர்டு பற்றி தெரியல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ அது வாங்குறீங்கன்னா டிஜிலாக்கர்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் நான் பண்ண தப்பு, டைம் எனக்கு அங்கே தான் ஆச்சு. இவங்க சொன்னோன்னே ஃபஸ்ட்டு போனேன் நான் வந்து, இப்படி சொன்னோன்னே போய் ஜெராக்ஸ் கடை வெளில போன ஜெராக்ஸ் கடை இல்லை, அப்புறம் அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் காரத்துக்கு போய் அங்கே ஒரு கடையில் எடுத்து பிடிச்சி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் இல்லை பட் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், அங்கே போய் ஒரு ப்ரெஷர் தேவையில்லாமல் அதான் நடந்துச்சு. பட் போய் போட்டோன்னா அது கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் நடந்துச்சு இந்த விஷயம்லாம். அந்த டிடி ஸ்லிப்பை வந்து போய் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க, சின்ன ஸ்லிப்பாக சில பேசிக் டீட்டெயில்ஸ் உன்னோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டோன்னே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது ஃபீ ரிசிப்ட் வந்துடும் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிப்போங்க உட்காந்து ஃபீஸுக்கு வந்துச்சு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வந்து ஹோல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் டைம் அப்படின்னா வந்து 1:30 உள்ளே போனோம், 1:30 வர சொன்னாங்க, வெளில வரமோ டைம் 3:30 ஆகிடுச்சு, லைக் 2 hours ஆச்சு மொத்தமாக வந்து. மேபி நான் அந்த அலைச்சல் இல்லைனா டிஜிலாக்கர்லேருந்து போய் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லைனா 1.5 இல்லை 1 hour முடிக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மட்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மற்றபடி என்னென்னா வந்து கேம்பஸ் பற்றி சொல்லணும்னா கேம்பஸ்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, சூப்பர் கேம்பஸு சூப்பர் கேம்பஸு. அண்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட பிளாக்கு தான் அலோவ் பண்ணாங்க. உள்ளே பார்க்கும்போதே வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எல்லா கிளீன்னஸ்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஓகே, கைண்ட் ஆஃப் ஓகே தான், எல்லாமே கொஞ்சம் ரொம்பவும் இது பண்ணாங்க, கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக வந்து கடைசியில் அந்த ஃபீலர்ஷிப் கொடுத்தாங்க. ஃபீலர்ஷிப்லேயே நான் என்னோடய ரோல் நம்பர் என்ன செக்ஷனுங்கிற அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு.